இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மை ஏர்லைன் உள்ளூர் விமான நிறுவனத்தின் தோற்றுநர் உட்பட அவரின் குடும்பத்தை சேர்ந்த மூவர் கைது. கடந்த வாரம் தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள உள்ளூர் சிக்கன கட்டண விமான நிறுவனமான மை ஏர்லைனின் இணை தோற்றுநரும் தொழில் அதிபருமான டத்தோ கோ ஹ்வான் ஹுவா உட்பட அவரின் குடும்பத்தை சேர்ந்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டத்தோ கோ ஹ்வான் ஹுவா கைது செய்யப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். 57 வயதுடைய அந்த தொழில் அதிபர், அவரின் 55 வயதுடைய மனைவி மற்றும் அவர்களின் 26 வயது மகன் ஆகியோர் நேற்று மாலை 5:30 மணியளவில் ஷா ஆலாமில் உள்ள அவர்களின் இல்லத்தில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோசரி ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணமாற்றம், பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடுக்கும் 2001 சட்டத்தின் கீழ் அந்த உள்ளூர் விமான நிறுவனத்தின் இணை தோற்றுநரும் அவரின் குடும்பத்தை சேர்ந்த மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரம்லி முகமது யூசுப் குறிப்பிட்டுள்ளார். தனது 7 வயது மகனை நிர்வாணப்படுத்தி குளியறையில் அடைத்து சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படும் ஓர் இந்திய ஆடவரையும் அவரின் காதலியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குளியறையில் சுயநினைவு இழந்து கிடந்த அந்த 7 வயது இந்திய சிறுவன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த சிறுவனின் தந்தையான 37 வயது நபரும் அவரின் காதலியான 39 வயது இந்திய பெண்ணும் ஜொஹூர் ஸ்கூடாய் தமான் புலாய்ராயாவில் கைது செய்யப்பட்டதாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரஹ்மான் அரிஃபின் தெரிவித்தார். அவ்விருவரும் சம்பந்தப்பட்ட சிறுவனை கடந்த 6 காலமாக சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:13 மணியளவில் பெறப்பட்ட போலீஸ் புகார் அடிப்படையில் அந்த காதல் ஜோடியினர் கைது செய்யப்பட்டு 1 கால தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி மேலும் விவரித்தார். பஹாங் ஜாலான் குவாலலம்பூர் குவாந்தான் சாலையின் 148 கிலோமீட்டரில் தமர்லோவிற்கு அருகில் காரும் லோரியும் மோதிக்கொண்ட சாலை விபத்தில் காரில் பயணம் செய்த பஹாங் மாநில மாய்கா முன்னாள் மகளிர் தலைவி வி பத்மாவதி உட்பட 2 இந்திய பெண்கள் மரணமடைந்தனர். இவ்விபத்து கடந்த திங்கட்கிழமை மாலை 4:55 மணியளவில் கனத்த மழையின் போது நிகழ்ந்தது. இதில் புரோத்தோன் இன்ஸ்பீரா காரில் பயணித்த பஹாங் மாநில மாய்கா முன்னாள் தலைவியும் ஸ்ரீ சமந்தான் மாய்கா கிளை தலைவியுமான 62 வயது பத்மாவதி வெங்கடாசலம் மற்றும் 48 வயது லட்சுமி சுப்பிரமணியம் ஆகியோர் மரணமடைந்தனர். குவாந்தானிலிருந்து குவாலலம்பூரை நோக்கி பத்மாவதியும் லட்சுமியும் பயணித்த புரோத்தோன் இன்ஸ்பீரா கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியுடன் மோதியதில் அவ்விரு பெண்களும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர் என்று தமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP மஸ்லான் ஹசான் தெரிவித்தார். வளைவான பாதையில் கடும் மழையின் காரணமாக சம்பந்தப்பட்ட கார் சாலையை விட்டு விலகி எதிர்திசை வழித்தடத்தில் நுழைந்ததில் லாரியினால் மோதப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பஹாங் ஜாலான்காராக் பத்துதிகாவை சேர்ந்த பத்மாவதி மற்றும் சுங்காய்காவாங் தமான் முர்னியைச் சேர்ந்த லட்சுமி ஆகியோரின் உடல்கள் தமர்லோ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து 1987 போக்குவரத்து சட்டத்தின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP மஸ்லான் ஹசான் குறிப்பிட்டார். கட்டடம் ஒன்றில் 170,000 வெள்ளி பெறுமானமுள்ள துப்புரவு பணிக்கான குத்தகையை பெறுவதற்கான வங்கியின் போலி கணக்கு ஆவணங்களை சமர்ப்பித்ததாக நம்பப்படும் நிறுவனம் ஒன்றின் இயக்குநரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் ஷா ஆலாம் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த நிர்வாக இயக்குநரை 4 தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
30 வயது மதிக்கத்தக்க அந்த இயக்குநரை வரும் சனிக்கிழமை தடுத்து வைப்பதற்கு SPRM அனுமதி பெற்றுள்ளதாக அறியப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2024 பட்ஜெட்டில் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவிற்காக வரையப்பட்டுள்ள 6 திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று சொக்சோவின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோசரி டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். இந்த முன்முயற்சிகள் 12வது மலேசிய திட்டத்தின் முக்கிய நோக்கமாக 1,34,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் இலக்கை அடைவதற்கு உதவும் என்று டாக்டர் முகமது அஸ்மான் குறிப்பிட்டார். இதில் திறன் மேம்பாட்டு முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, முறைசாரா மற்றும் முறையான துறைகளில் இருக்கும் தொழிலாளர்கள் புதிய வேலை வாய்ப்புகளில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவும் என்று டாக்டர் முகமது அஸ்மான் தெரிவித்தார். வீடமைப்பு பகுதி ஒன்றில் மின் தூக்கிக்காக காத்திருந்த வயது குறைந்த இளைஞரிடம் கொள்ளையடித்ததாக நம்பப்படும் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோஹூர் பாருவில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் 44 வயதுடைய சந்தேக பேர்வழியை போலீசார் தீவிரமாக தேடி வந்த வேளையில் அந்த நபர் அதே வீடமைப்பு பகுதியில் நேற்று இரவு 11 அளவில் பிடிபட்டார் என்று ஜோஹூர் பாரு சலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் சலாமாட் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட 14 வயதுடைய இளைஞர் போலீசில் புகார் செய்திருப்பதாக ரவுப் ஸ்லாமாட் மேலும் கூறினார். மை ஏர்லைன் உள்ளூர் விமான நிறுவனம் நிதி நெருக்கடி காரணமாக தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டதைத் தொடர்ந்து அதன் இடத்தை நிரப்புவதற்கு சபாவை தளமாக கொண்ட சபா ஏர் ஏவியேஷன் சென்றியன்புர்ஹாட் நிறுவனம் தயாராகி வருகிறது. ஒரு வலுவான வர்த்தக தளத்தை கொண்டு இருப்பதால் சபா ஏவியேஷன் சென்றியன்புர்ஹாட் விமான நிறுவனம் மை ஏர்லைனுக்கு மாற்றாக விளங்க முடியும் என்று இன்று காலையில் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் அதன் தலைவர் கெனிச்சுவா அறிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.